ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பேங்க்கில் கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மூணு கார்டுனா என்ன, அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். முதல்ல நம்ம ஏடிஎம் கார்டு அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். எல்லாரும் நம்மக்கிட்ட இருக்கிற காசை பேங்க்கில் போட்டு வச்சா பத்திரமாக இருக்கும்னு ஏதாவது ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம பேரில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சுருப்போம். இப்படி நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் நமக்கு எப்போவாவது தேவைப்பட்டாலோ, இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலோ, பேங்க்குக்கு போய் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பக்கத்தில் இருக்க ஏடிஎம் சென்டரில் கூட போய் பண்ணிக்கலாம். இதுக்காக உங்களுக்கு பேங்க்கில் இருந்து கொடுக்கக்கூடிய கார்டு தான் ஏடிஎம் கார்டு. இந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி உங்களால் ஒரு நாளைக்கு 1.5 lakh வரைக்கும் ஏடிஎம்லேருந்து அமௌண்ட் எடுக்க முடியும். அண்ட் 1 month 8 to 10 times வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே பயன்படுத்தும் போது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பேங்க்குக்கும் மாறுபடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெபிட் கார்டு. நிறைய பேர் டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு ரெண்டுமே அமௌண்ட் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துறதுனால. ஆனால் இந்த ரெண்டு கார்டுக்கும் முக்கியமான ஒரு வேறுபாடு இருக்குது. இந்த டெபிட் கார்டோட ஒரு இடத்துல மாஸ்டர் கார்டு, ரூபே, விசா இந்த மாதிரி ஒரு சில நேம்ஸ் எழுதியிருக்கும். ஆனால் ஏடிஎம் கார்டில் அந்த மாதிரி எந்த நேம்ஸும் இருக்காது. எந்த பேங்க்கோட ஏடிஎம்மில் வேணாலும் டெபிட் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், பெட்ரோல் பங்க், மளிகை கடை அப்படின்னு எங்கே வேணாலும் இந்த டெபிட் கார்டை பயன்படுத்தி உங்களால் பில்ஸை பே பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் கார்டு. இது வரைக்கும் நம்ம பார்த்த டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு ரெண்டுமே பேங்க்கில் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட்டை எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறது. ஆனால் கிரெடிட் கார்டு அப்படின்றது பேங்க்கோட காசை நீங்கள் கடனாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, உங்கள் கையில் காசு இல்லை, டெபிட் கார்டிலவும் 2000 rupees தான் இருக்குது, ஆனால் உங்கள் ஷாப்பிங் பில் 4000 rupees வந்துருச்சு. இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி பேங்க்கில் இருந்து ஒரு அமௌண்ட்டை கடனாக எடுத்து பே பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பேங்க்கில் இருந்து கடனாக எடுக்கக்கூடிய காசை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே பேங்க்கில் திருப்பி கட்டிடணும். அப்படி நீங்கள் கட்ட தவறிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை எடுத்தீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்றது ஒவ்வொரு பேங்க்குக்கும் மாறுபடும். அடுத்து இந்த மூணு கார்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எல்லா நேரமும் டிரான்சாக்ஷனுக்காக பேங்க்குக்கு போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏடிஎம்மில் உங்கள் டிரான்சாக்ஷனை பண்ணிக்கலாம். அண்ட் ஏடிஎம்மில் வாரத்தில் 7 days 24 hours சர்வீஸ் இருக்கும். அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த ஏடிஎம் கார்டோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட ஏடிஎம்மில் மட்டும்தான் ஏடிஎம் கார்டை பயன்படுத்த முடியும். ஏடிஎம்மில் நீங்கள் கார்டை யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய பின்னை ரெக்கார்ட் பண்ணி உங்கள் கார்டை க்ளோன் பண்ணி அமௌண்ட்டை திருடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்மில் இருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். அண்ட் ஒரு ஏடிஎம்மில் தினமும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் அமௌண்ட் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட் முடிஞ்சிருச்சுன்னா உங்களால் அந்த ஏடிஎம்மில் இருந்து அமௌண்ட் எடுக்க முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெபிட் கார்டு. டெபிட் கார்டை பயன்படுத்தி பெட்ரோல் பங்க், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு எங்கே வேணாலும் உங்களோட பில்ஸை நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் மொபைல் டிரான்சாக்ஷனும் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டை பயன்படுத்தி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு கேஷ்பேக், ஆஃபர் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த டெபிட் கார்டை நீங்கள் எந்த பேங்க்கோட ஏடிஎம்மில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த கார்டை பயன்படுத்துறதுனால உள்ள ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ், சில பேங்க்கில் டிரான்சாக்ஷனுக்காக அதிகமான அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் டெபிட் கார்டோட பின் என்ன அப்படின்றத மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் அக்கௌண்ட்டை ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் கார்டு. எமர்ஜென்சி டைம்ஸில் உங்களுக்கு பணம் தேவைப்படும்போது கிரெடிட் கார்டு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் உங்கள் கிரெடிட் கார்டில் இருந்து நீங்கள் எடுத்த அமௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வட்டி இருக்காது.
கிரெடிட் கார்டை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டு வரதுனால உங்களுக்கான கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகும். அது உங்களுக்கு பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த கிரெடிட் கார்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால நம்ம அதிகமாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கிரெடிட் கார்டில் இருந்து நீங்கள் எடுத்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள பேங்க்கில் கட்டலைன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போடுவாங்க, அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுனா என்ன அண்ட் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத பொதுவாக பார்த்தோம். இருந்தாலும் எந்த கார்டை நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்கள் பேங்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.